சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் யார் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், இதை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் கம்யூனிட்டியில் கொடுத்துருந்தேன். இந்த பதிவு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாம் என்ன தான் புற்று ஆலயங்களுக்கு போயிட்டு இந்த பாம்பு புற்றுக்கு பால் வைக்கிறது, முட்டை வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் தூவிட்டு வர்றது, பழம் வைக்கிறது, பூ வைக்கிறது, தீப ஆராதனை பண்ணுறது எல்லாம் பண்ணாலும் கூட, நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொன்னால் அதை துரத்தத்துக்கு தான் முயற்சி பண்ணுவோம். இன்னும் ஒருபடி நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னும்போது அந்த பாம்பை அடித்து கொள்வதும் உண்டு. இப்படி இந்த பாம்பை வந்து நாம் அடித்து கொன்ன பிறகு அந்த பாம்பு பழி வாங்குமா, மீண்டும் அந்த பாம்பு நம்ம வீடு தேடி வருமா, இல்லை அந்த பாம்பை தேடி மற்ற பாம்புகள் வருமா, இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாம்பு பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவ்வளவு அலட்சியப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நாம் அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். அதாவது பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டினுடைய அமைப்பு பார்க்கணும். நம்ம வீடு, நாம் நிலம் வாங்கும்பொழுது நாம் எங்கே நிலம் வாங்குகிறோம், நாம் வாங்கக்கூடிய நிலத்தில் இதற்கு முன்னாடி என்ன இருந்தது. ஒருவேளை நாம் காலி இடம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலி இடத்துல இதற்கு முன்னாடி பாம்பு புற்றுகள் இருந்திருக்கலாம். அதை வந்து அழிச்சிட்டு அதை வந்து நிலம் விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் நம்ம வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி அந்த நிலம் ஆலயங்களுக்கு உரியதாக இருந்திருக்கலாம். அந்த நிலத்துக்கு பக்கத்தில் சுற்றி வீடுகள் இல்லாமல் வெட்ட வெளியாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும். நாம் பொதுவாக வீட்டுக்குள்ளே பாம்பு வருது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஈ வருது, கொசு வருது, மற்ற சின்ன சின்ன ஜீவராசிகள் வருது, அது வேறு. பாம்பு வருதுன்னா நம்ம அவ்வளோ அலட்சியமாக இருக்கக்கூடாது இல்லையா? சரி, இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வருவதற்கான காரணங்கள் ஒரு சிலது இருக்குது. இதில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருவேளை பாம்பு வந்திருந்தது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. நம்மளுடைய நிலம் கோயில் நிலமாக இருந்திருக்கலாம். அதை நாம் வாங்கும்பொழுது அது தவறு அப்படின்றத உணர்த்தும் விதமாக பாம்புகள் வீட்டுக்குள்ளே வரலாம். நாம் நிலம் வாங்கும்பொழுது அந்த நிலத்தில் பாம்பு புற்றுகள் இருந்திருக்கலாம். அதை அழிச்சிட்டு நாம் அங்கே வீடு கட்டும்பொழுது அதனுடைய இருப்பிடத்தை தேடி அது வர்றது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம். அதனால் அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க. இன்னொன்று, நம்ம வீட்டை சுற்றி அடைப்புகள் இருக்குது, நிறைய புதர்கள் இருக்குது, நிறைய செடி கொடி மரகம் மண்டி போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி இடங்களிலும் அந்த குளுமையை தேடி பாம்புகள் வரலாம். இன்னொன்று, நாம் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக ஏதாவது வழிபாடுகளை செஞ்சுருப்போம். அந்த வழிபாடு நாம் விட்டிருப்போம். இப்போ யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஆலயங்களுக்கு போயிட்டு, அதாவது புற்று ஆலயங்களுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறது, தீபாராதனை பண்ணுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய தாத்தா பண்ணாங்க, அம்மா பண்ணாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கும். இப்போலாம் யாரும் அந்த மாதிரி போகிறது இல்லாமல் அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த வழிபாடுகள் விடுபட்டு இருந்ததுன்னா அப்போ வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், அந்த வழிபாட்டை நினைவு கூறும் வகையாக. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் ஆலயங்களுக்கு போகிறதில்ல, நேரம் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலை, குலதெய்வத்துக்கு இந்த வேண்டுதல் இருக்குது, அதை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னாலும் பாம்புகள் வீட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அம்மனுக்கு, அம்மன் ஆலயங்களுக்கு நேர்த்தி கடன்கள் இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய தவறினாலும் இந்த பாம்புகள் அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ளே வரதுண்டு. எல்லாத்துக்கும் மேலே இப்படி பாம்புகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாம் சரி பண்ணலாம்? பொதுவாக நாம் புற்று ஆலயங்களுக்கு போகிறோம், இந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுறது, மஞ்சள் பொடி தூவுறது, இந்த முட்டை உடச்சி ஊற்றிட்டு வர்றது, இல்லை அப்படியே வச்சுட்டு வர்றது, இது எல்லாமே
பாம்புக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக பார்த்தா இதெல்லாம் வந்து பாம்புக்கு ஒவ்வாத சில பொருட்கள். பாலினுடைய வாசனை பாம்புக்கு பிடிக்காது, முட்டையினுடைய வாசனை பாம்புக்கு பிடிக்காது, மஞ்சள் தூளினுடைய வாசனை பாம்புக்கு பிடிக்காது. ஆனாலும் அது அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பாலை சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் பசியின் காரணமாக அது சாப்பிடுது. ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள், இந்த நடைமுறைகள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பாம்பினுடைய இனப்பெருக்கத்தை வந்து தடை பண்ணும். அதனால தான் பழங்காலத்துலலாம் இந்த மாதிரி பாம்புகள்லாம் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் மக்கள் வசிக்கும் பொழுது அடிக்கடி பாம்புகள் வர்றது அப்படின்றது அந்தளவுக்கு பாதுகாப்பானது இல்லை அப்படின்னும் பொழுது அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நினைச்ச நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த பாம்பு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பால் தெளிக்கிறது, மஞ்சள் தூள் தெளிக்கிறது, முட்டையை வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணும்போது பாம்பினுடைய இனப்பெருக்கம் அப்படின்றது குறையும். பாம்பினுடைய இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல ஒரு பாம்பு ஊர்ந்து போகும்போதே அது ஒரு விதமான திரவத்தை விட்டு செல்லும். அந்த திரவத்தை நுகர்ந்து மாற்றுப்பாலின பாம்பு வந்து அந்த பாம்பை வந்து தேடி வரும். இப்போ ஆண் பாம்பு ஒரு திரவத்தை விடுது அப்படின்னு சொன்னால் பெண் பாம்பு அந்த இடத்துக்கு வரும். பெண் பாம்பு ஒரு திரவத்தை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வாசனைக்கு ஆண் பாம்பு தேடி வரும், எதிர்பாலின பாம்பு வந்து அந்த இடத்துக்கு தேடி வரும். இதுதான் வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு, இனப்பெருக்கத்தை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் அதனுடைய இனப்பெருக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பால் தெளிக்கிறது, மஞ்சள் தூள் தெளிக்கிறது இதெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது நாம் கூட நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பாம்பு வந்து பழி வாங்குமா, நான் போன வாரம் பார்த்தேன் அதே பாம்பு இன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா பாம்புகளுக்கு வந்து செவித்திறன் கிடையாது, உணர்திறன் மட்டும்தான். எப்படி உணரும் அப்படின்னா, தன்னுடைய பிளவுபட்ட நாக்கால் அந்த சப்தங்களை உணரக்கூடிய தன்மை கொண்டது பாம்பு. அதே மாதிரி பாம்புக்கு வந்து நினைவு திறன் அப்படின்றது கம்மி, சில பாம்புகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வீட்டில் நாம் பாதிக்கப்பட்டோம், இவங்க நம்மளை கல்லால் அடிச்சிட்டாங்க, இவங்க நம்ம கட்டையால் அடிச்சிட்டாங்க, இவங்கள போய்ட்டு நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமோ அப்படிங்கிற ஒரு நினைப்போ இந்த பாம்புகளுக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த பாம்புகள் தாக்கப்படும்போது ஒரு விதமான திரவத்தை வந்து வெளியே விடுது. அந்த திரவத்தினுடைய வாசனைக்காக எதிர்பாலின பாம்பு வந்து அந்த பாம்பை தேடி வரும்பொழுது நாம் அந்த பாம்பை பார்க்கும்போது போன வாரம் அடிப்பட்ட அதே பாம்பு இந்த முறை வந்திருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். உண்மையில் அது கிடையாது. அடிப்பட்ட பாம்பு போயிட்டுருக்கோம், அதை தேடி வேறு ஒரு பாம்பு, அதே இனத்தை சேர்ந்த வேறு ஒரு பாம்பு வரும்பொழுது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி பாம்புகள் வருது அப்படின்னும்போது நம்ம வீட்டில் கூட ஒரு வேளை பாம்பு வந்துருச்சு, சில விஷயங்கள் செஞ்சு அந்த பாம்பை வந்து நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம், வீட்டில் இருக்கிறது பயமாக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், இந்த கோமியத்தில் பால் கொஞ்சம் கலந்து மஞ்சள் தூள் கலந்து வீடு முழுக்க தெளித்து விடலாம். வாரம் ஒரு முறை அந்த கோமியம் பால் மஞ்சள் தூள் கலந்த அந்த கலவையை வீட்டை சுற்றி நீங்கள் தெளிச்சுட்டு வந்தாலும் கூட அந்த நறுமணத்துக்கு பாம்புகள் அப்படின்றது வராது. ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றிடுங்க. யாருக்காவது நீங்கள் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்கள் நிறைவேற்றிடுங்க. ஏதாவது குறைகள் நீங்கள் வச்சுருந்தாலும் கூட அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பாம்புகள் அப்படின்றது நம்ம வீட்டை தேடி வர்றதுண்டு. எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெளியில் போகிறோம். வெளியில் போகும்பொழுது நாம் சில பாம்புகளை பார்க்குறோம், அதாவது பாம்பு பண்ணைக்கு போயிட்டு பாம்பை பார்க்குறோம் அது வேறு. யதார்த்தமாக நாம் எங்கேயோ வெளியில் போகிறோம், ஆனால் பாம்பை நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணில் பாம்பு படுது. ஒரு சிலருக்கு படும், ஒரு சிலருக்கு படாது. ஒரு அஞ்சு பேர் ஒரு குடும்பமாக போயிட்டுருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் பாம்பை பார்ப்பாரு, மீதி இருக்கிறவங்க எங்கே எங்கேன்னு தேடுவோம், அந்த ஒருத்தருக்கு மட்டும் அந்த பாம்பு கண்ணில் படும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக இல்லாத பொழுது இது உன் குடும்பத்திற்கும் உனக்கும் நல்லது இல்லை, உன்னுடைய சிந்தனையை உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள் அப்படின்னு எச்சரிக்கும் விதமாக கூட நம்முடைய குலதெய்வமோ நம்முடைய இஷ்ட தெய்வமோ இல்லை நம்மளுடைய ஊர் காவல் தெய்வங்களோ கூட இந்த மாதிரி பாம்பு ரூபத்தில் நம்ம கண்ணில் தென்படுவது உண்டு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி பாம்பு பிறவி ஏன் வருது, அதாவது நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கெட்டதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா. நல்லது நிறைய செய்கிறோம், தானம் பண்ணுறோம், கல்வி உதவி பண்ணுறோம்,
ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு உதவி பண்ணுறோம், குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம், ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி தரோம், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா. இவ்வளவும் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று நம்ம கோபமாக சொல்லிடுறோம் பார்த்திங்களா, அந்த வார்த்தை தான் அங்கே நிற்கும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலது இருக்கும்போது அதை நாம் நினைவில் வச்சுக்கணும். அந்த மாதிரி பாம்பு பிறவி எடுக்கிறதுக்கு நிறைய நல்ல காரணங்கள் இருக்குது. நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்கள்லாம் வந்து தேவலோகத்தில் பாம்புகளாக இருப்பாங்க. எப்படிலாம் வந்து நம்மளுடைய கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பூலோகத்தில் இந்த பாம்புகள் அப்படின்னும்பொழுது பெரும்பாலும் கூட்டம் கூட்டமாக தான் வாழும். இந்த மாதிரி பாம்பு பிறவி எடுக்கிறதுக்கு என்ன காரணம், அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் இருந்தாலே இந்த மாதிரியான பாம்பு பிறவிகள் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவுப் பொருட்களை வந்து பதுக்கக்கூடாது, உணவுப் பொருட்களை பதுக்கக்கூடாது. அந்த மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களும் நாம் வாங்கி வைக்கலாம். இல்லை இது மழைக்காலம் அப்படின்னும்போது கூடுதலாக ஒரு 2 மாதத்துக்கு உணவுப் பொருட்களை வாங்கி வைக்கலாம், அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கலாமே தவிர இதெல்லாம் ஒரு வேளை கிடைக்காது நமக்கு, இதெல்லாம் நமக்கு போயிட்டு அலைச்சல் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு பல வருடங்களுக்கு நாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறதோ, பல மாதங்களுக்கு நாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறதோ இந்த மாதிரி நாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றது, அதாவது உணவு அப்படிங்கிறத வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றது அப்படின்றதும் தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி நாம் உணவுப் பொருட்களை பதுக்கிறது, யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்றது, இதெல்லாம் செய்யும்பொழுது நமக்கு பாம்பு பிறவி வரும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள், உங்கள்கிட்ட ஒன்று பேசுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட ஒன்று பேசுவாங்க, இந்த மாதிரி இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக பேசக்கூடிய இவர்களும் கூட பாம்பு பிறவியாக பிறப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 நாக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பாம்புக்கும் நாக்கு பிளவுபட்டிருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு ஏன் வருது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தது அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள், இந்த கோமியத்தில் பால் மஞ்சள் தூள் கலந்து தெளிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பாம்பு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் அப்படின்றத பண்ணுங்கள். கணபதி ஹோமமாக இருந்தாலும் கூட சரி, வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் அந்த ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா அதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் கூட நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் வராமல் பாதுகாக்கும். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.